ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அங்க தன் மருமையன என் வய காஞ்சி போய் கிடக்கு, அந்த மடையை திறந்து தண்ணிய பாய்ச்சிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, மடையத்தான் திறக்கல, என் பம்பு செட்ல ஆயுள் கொப்புளிக்குது. ஒரு வார்த்தை சொல்லிருந்தா என் பைப்பை வச்சு பம்புச்சட்ட ஒரு மாசமா தண்ணியே இல்ல கேள்விப்பட்டு என்ன கிளி வாயை வச்சு உறிஞ்சினா என்னத்துக்கு நான் வாயை வச்சு உறிஞ்சா தண்ணி இல்லன்னு மோட்டர் போட்டு அடிக்கணும். ஆமா மோட்டர் போட்டு அடிக்கணும். என்ன வாயை வச்சு உறிஞ்சு உலகத்துக்கு மோட்டர் நீ வேற என்ன தெரியும் ஒரு வயல்ல குருதவள்ளி போட்டிருக்கேன், சரி ஒரு வயல்ல சோளம் போட்டிருக்கேன், சரி ஒரு வயல்ல நெல் போட்டிருக்கேன். உங்க வய வரப்பு என் வய வரப்பு ஒரே வரப்பு. சரி, அந்த வயல்ல போய் பாரு கம்பு போட்டுருக்கு. எந்த தண்டி என்னது கம்பம் புல்லு கம்பம் புல்லு வயல என்ன வயதுக்கு தரிசா போடுற? நான் சும்மா போட்டு வச்சுக்க ஏன் தவறியம் இல்ல ஐயா, உழுவுறதுக்கு சரியான ஆள் இல்ல. சரியான ஆள் இல்லையா? சரியான ஆள் இல்ல. என்ன பிடிக்கல? ஏன்னா எங்க அப்பனுக்கு வயசாயி போச்சு, 60 வயசாயி போச்சு. அவன் வாழ்க்க ரெண்டு மகளை புடிச்சு கட்டும் போது ரெண்டு மாட்டுல இது இருக்கு பாருங்க, ரெண்டு கொம்பு. அது வந்து எங்க குத்துல மாதிரியே இருக்கு. அதனால எங்க அப்பனுக்கு வயசாயி போச்சு, உழுவ முடியல. உழுவுறதுக்கு சரியான ஆள் இல்ல. நீங்க உழுவ வரீங்களா? மட்டும் மூணு கலப்பு இருக்கு. மூணு கலப்பு போச்சு, கலப்பை மரக்கலப்பை சட்டி கலப்பை. ஆனா போச்சு கலப்பை உன் வயலுக்கு தோது வராது, சரி மரக்கலப்பையும் தோது வராது, சரி. ஆனா உன் வயலுக்கு சட்டி கலப்பை போட்டு அரைஞ்சாத்தான் தூர் ஓட பார்க்க முடியாது. எங்கிட்ட சிக்கிக்கிற போகுது ஐயா? இந்த பாருங்க காடு, நல்ல சரியான கரச காடு, விட்டு உழுகணும்னா சரியான கலப்பு இருக்கணும். ஆனா உழுகுறதுலயும் உழுகுறீங்க, உழுது பயிர் நட்டிங்கன்னா அப்படி விளைச்சல் இருக்கணும். அதான் பழமொழி சொன்னாங்க, கிளட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டிது. நீ முரட்டு மம்பட்டி உழுதுனாதான் தெரியும் உழுது எப்படி இருக்குது. பாருக்கு நீயாச்சு நானாச்சு மொப்பை டவுசர் ஆச்சு. வேலையை எந்த கையில முடிக்கணும், தார் கம்பை எந்த கை கையில முடிக்க முடியும், ஏன் கையில என்னவா எடத்தி மாட்ட தட்டினா எப்படி திரும்பும், வளர்ச்சி மாட்ட தோட்டினா எப்படி திரும்பும். என்ன பெரிய 21 வருஷம் ஆச்சு இந்த நாடகத்தை.
துறைக்கு வந்து நான் பெரிய ஆளு மேடையில சொல்லவே மாட்டேன். அப்படியா? என்னை பார்த்து உன்னை பார்த்து காலையில ஆடியன்ஸ் கை தட்டினா, ஆஹா சண்முகராஜா அவன் ஜெயந்தி வந்தாங்கயா, நாடக சிறப்பா இருந்துட்டு டீ கடையில பேசினாத்தான் அந்த பெருமதே. அப்படி அந்த வர்ற வாங்குற காசு பெருசு இல்லமா, இவங்க தட்டுற ஒவ்வொரு கை தட்டு நம்மளுக்கு ஒரு கோடி கொடுத்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு இது வரைக்கும் இது பேர் என்னன்னு கூட தெரியாது. மண்வெட்டிமா? நீ வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளா விட்டு எடுத்திருக்கேன், வெளியில விட்டு பாத்துருக்கேன். ஆமா, நானு இப்பதான் வெளியே வந்திருக்கேன். உனக்கு எல்லாம் வெளியே வந்த லாரியிலதான் அல்லணும். இங்க வேறங்க, இது என்னன்னு எனக்கு தெரியாது. நீதான் உருவாகிறதா லிங்கம். லிங்கம் கீழே மாட்டிருக்கு. அப்படி சொல்லப்படாதுங்க. இந்த சக்தியில் என் சக்திக்கு உயர்ந்து உருவாவது உனக்கு லிங்கம். இந்த சக்தியில இருந்து உருவானதான் ஆம்பளை. ஓவரா பேசணும் வச்சுக்க, சக்தி அந்த ஆம்பளை புடிச்சு தூக்கி எறிஞ்சு வச்சுக்க, வெறும் கட்டையாத்தான் தொங்கிக்கிட்டு கிடப்ப. சக்தி இல்லன்னா அந்த கட்டைக்கு வேலையே இல்ல. என்னமா பேசுற, என்னமா பேசுறீங்க? விளக்கமா சொல்ல வாய புடிச்சு கிழிச்சு புடிவே. காலையில எந்திரிச்சு சரி வச்சிட்டு தண்ணி சரி உன்னையால முத்தம் தொழிக்க தண்ணி முடியும். சரி நீ என்ன செய்ய போற? வையே ஒரு கோட்டையை காமிச்சின்னு வையே, அதுல வெள்ளை அடிச்சு காமிச்சின்னு வையே, கையில புடிச்சு ஆட்டுக்குட்டி படம், யானை படம், குதிரை படம் எல்லாம் வரைஞ்சு என்ன வரைவ? முன்னூறுல இருந்து முடியூர் வரை காட்டிட்டு போயிருவீங்களே. என்னைக்குமே உலகத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம் நீ நினைக்கிறேன். அப்படி நீ நினைச்சிட்டு போயா? கிரிக்கெட் விளையாடுவேன், நானும் விளையாடுவேன். நான் கபடி விளையாடுவேன், நானும் விளையாடுவேன். நான் கோக்கோ விளையாடுவேன், நானும் விளையாடுவேன். கப்பல் ஓட்டுவேன், நானும் ஓட்டுவேன். நான் ரயில் ஓட்டுவேன், நானும் ஓட்டுவேன். நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன், நானும் ஓட்டுவேன். நான் மோட்டர் பைக் ஓட்டுவேன், நானும் ஓட்டுவேன். நான் ஒண்ணு என்ன செய்வேன்?
அப்படியா? நாங்க ஒப்பனையும் கொண்டனையும் தம்பி சித்தப்ப பெருப்ப மாமே மச்சே அத்தனை வரையும் வச்சுக்கிட்டு ஓட்டுவேன். அப்படி ஓட்டணுமா? என்ன தெரியுமா? என்ன பீடி குடிச்சா என்ன வரும்? புகை வரும். புகையை குடிச்சா பீடி வரும். சோறு திண்டா பீ வரும்ல? ஆமா, அந்த பீய திண்டா சோறு வரும். எனக்கு தெரியாது, நீ தான் தெரியும். இல்லமா, பீ திண்டா உனக்கு தானே தெரியும். பீய திண்டா உனக்கு தானே தெரியும். உண்மையிலே பீ திண்டவே, வைட்டமின் பி சாப்பிடவே. அப்படி அப்படின்னா என்னது? வைட்டமின் பி மலை நீர்ல இருந்து கிடைக்குதுமா? வைட்டமின் பி சாப்பிட்டதுனாலதான் மேல செங்கற்படை சிறுதலையில இருந்து இன்னும் தமிழ்நாடு உள்ள நம்ம எல்லாரும் சுத்தி வரணும். காரணம் என்ன? என்ன விஜயம் கொடுத்த புண்ணியத்தை